இப்போ ஃபேமஸாக இருக்கிறது அவர் மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் ஐயா உங்களுக்கு மாயாக்கம் ஒன்றும் கிடையாது சரிங்க உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்க ஐயா மாயா ஜால் சூப்பருங்க பிடிச்ச படங்க ஐயா மாயா பஜார் தமிழ்நாட்டில் பிடிச்ச இடங்க ஐயா மாயாபுரம் சூப்பருங்க எங்கள் எல்லாருக்குமே வாயில் நல்லா வருங்கய்யா என்ன இது

கமல் பிக் பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் மாயாவையும் சேர்த்து வச்சு கலாய்ச்சிருக்காங்க ஏற்கனவே கமல் சார் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரார் அப்படின்னு பிக்பாஸ் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் புகார் சொல்லிட்டு இருந்தாலும் சாருக்கு சப்போர்ட் பண்றவங்க அவரோட ரசிகர்கள் பதிலடியும் கொடுத்துட்டு தான் வராங்க இந்த நிலையில் விஜய் டிவி புகழும் குறைசியும் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில குறைசி கமல் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணி அவரை கலாய்ச்சிருக்காரு ஐயா உங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி புகழ் கேள்வி கேட்டு ஆரம்பிக்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு குறைசி கமல் சார் வாய்ஸில் சொல்ல சரிங்கய்யா சென்னையில் உங்களுக்கு பிடித்த இடம் அப்படின்னு புகழ் கேட்க மாயாஜால் அப்படின்னு கமல் சார் சொல்கிற மாதிரியும் பிடித்த படம் அப்படின்னு கேட்க பஜார் அப்படின்னு குறைசி சொல்ல தமிழ்நாட்டில் பிடித்த இடம் அப்படின்னு கேட்க மாயாவரம் அப்படின்னு குறைசி சொல்ல எங்களுக்கு வாயில் நல்லா வருதுங்கய்யா அப்படின்னு புகழ் சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு குறைசி கமல் சார் வாய்ஸில் சொல்ல அங்கிருந்த கூட்டத்தில் பாதி பேர் இதை தட்டி ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் தமிழ் சினிமாவுடைய மரியாதைக்குரிய நடிகரை ஒரு பொது மேடையில் வச்சு காமெடிங்கிற பேரில் அசிங்கமாக பேசியிருக்கிறத கண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க பாஸ் ரசிகர்கள் கூட கமல் சாரையும் மாயாவையும் சேர்த்து வச்சு அசிங்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க ஆனால் அதெல்லாம் யாரும் ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் வளர்ந்து வர கலைஞர்கள் தங்களோட சுய லாபத்துக்காக கமல் சார் மாதிரி மிகப்பெரிய நடிகரை பொதுவெளியில் வச்சு அசிங்கப்படுத்துறது கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க